அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதை மூன்றில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் உங்களுடைய பண்புகள், திறமைகள் என்ன அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ் செல்விமணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது சூரியனாக இருந்தால் அனைத்திலும் முதன்மையானவராக இருக்க நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. அதற்கான வேலையும் முயற்சியும் இருக்கும். ஆளுமை பண்பு அதிகமாக இருக்கும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமையும் நிர்வாக திறமையும் உங்களுக்கு உண்டு. உடல் வலிமையும் தைரியமும் அதிகம் பெற்ற ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. கோபம் சற்று அதிகமாகவே வரும். வேலையில் வேகம் அதிகமாக இருக்கும். திட்டமிடுதல் சரியாக இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு காணும் முடிவெடுக்கும் திறன் மிக அதிகமாக இருக்கும். உதவி செய்யும் குணம் உண்டு. அனைவரையும் மதிக்கும் நல்ல எண்ணம் உண்டு. வெளிப்படையாக இருக்கக்கூடிய நபராகவும் திறந்த புத்தகம் போல் இருக்கக்கூடிய குணமும் உங்களிடம் இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சூரியனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது சந்திரனாக இருந்தால் புத்தி கூர்மை அதிகமுடைய நபராகவும் புத்தியை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து செயல்படக்கூடிய திறன் உண்டு. எவரையும் எடை போட்டு பார்க்கும் அறிவு உண்டு. ராஜ தந்திரம் உங்களிடம் உண்டு. விவேகம் அதிகமாக இருக்கும். சமயோத புத்தி இருக்கும். சூழ்நிலைக்கேற்றவாறு ஒரு செயலை சிறப்பாக செய்யக்கூடிய சிறப்பம்சம் உங்களுக்கு உண்டு. நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்படக்கூடிய நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. அழகு, கவர்ச்சி, காதல் இது போல உணர்வுகள் உங்களிடம் உண்டு. ரொமான்டிக்கான பர்சன் அப்படின்னும் சொல்லலாம். இனிமையான பேச்சும் கவர்ச்சியான பேச்சும் அனைவரும் ஈர்க்கும் காந்தம் போல ஒரு ஈர்ப்பு சக்தியும் உங்களிடம் இருக்கும். கோபம் குறைவாகவே தான் வரும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது. நீங்கள் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? பெரும்பாலும் நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கணும், பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் அதிகமாக செய்வீங்க. அனைவரையும் விட சிறப்பாக தனித்துவமாக இருக்கவே நீங்கள் விரும்புவீங்க. உங்களுடைய சிந்தனையும் செயலும் புதுமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அனைத்திலும் மாறுபட்டு இருக்கும். இவர்களை புரிந்து கொள்வது சற்று கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். தனிமையை அதிகம் விரும்ப மாட்டீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் என அதிகம் உண்டு உங்களுக்கு. அவர்கள் மீது அதிகமான அன்பு மக்களையும் நீங்கள் செலுத்தக்கூடிய சிறந்த நபராகவும் நீங்கள் விளங்குவீங்க. உதவி செய்யும் மனப்பான்மையும் கனிவான குணமும் உங்களிடம் இருக்கும். எண்ணம் சிந்தனை உயர்வாக உண்டு. அதற்கு ஏற்ற கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களிடம் உண்டு. இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது. நீங்க இந்த மூணுத்துல எதை தேர்ந்தெடுத்தீங்க, நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு பொருந்தா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.